கடைக்கு போகும்போது ஒன்னு ஒண்ணும் பிடிக்குது, ஏதோ எடுக்கிறது ஏதோ விடுறதுன்னே தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா சென்னையிலே ரொம்ப முக்கியமான இடம். அதுவும் முக்கியமான இடம்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம், அதுவும் இப்போ சம்மருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். பாண்டியன் ரோடு, அதாவது தில்லையாடி வள்ளியம்மன் அந்த கடைக்கு பக்கத்தில் ஒரு சந்து போவோம்ல, அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இங்கே நிறைய ஷாப் இருக்குது. நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே தான் நிறைய நம்ம சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே எடுப்போம், ஃபஸ்ட்டுலாம் எடுப்போம். என்னென்னா இங்கே நிறைய காட்டன் அந்த மாதிரி மெட்டீரியல் நிறைய கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கடையாக பார்த்து நம்ம கலெக்ஷன் வந்து எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து எந்த கடையில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கணும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், காட்டன்லேயும் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கலம்காரி மெட்டீரியல் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் மாடல் தைக்கிறதுக்கு. அண்ணா இதை எடுங்கண்ணா, இதை எடுங்கண்ணா. இது எவ்வளோ வருது? இது எத்தனை வருஷமா இந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க? நானே சின்ன பொண்ணுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து கலம்காரி மாடல். இது கலம்காரியில் நிறைய கலெக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு டல்லாக தான் தெரியும், ஆனால் ஸ்டிச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இதிலே கொஞ்சம் சிறு இதுவாக பூவாக பார்க்குறேன். இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னா இங்கே மெட்டீரியல் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இங்கே. ஓகேவா? பாருங்க, இந்த கலர்லேருந்து இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நம்ம கலர் காம்பினேஷன் பார்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். இதை எல்லாமே நான் போட்டேன். பாந்தினி மாடலில் பிளாக் கலர் இருக்கா? இந்த ரெண்டு மேட்ச் ஆகும். இதில் மேட்சிங் பார்த்து எடுக்கிறது தான் ரொம்ப மெயின். இதெல்லாம் செட்டு சுடிதார், செட்டாக ஷாலோட வந்துடும். காட்டன் தான், ஆனால் பிளைன் பிளாக் இருக்கா? ஆ கொடுங்க, காட்டனில் வேணும். இங்கே வந்து முக்கியமாக வந்து இந்த இதெல்லாம் வந்து எங்கள் அக்காலாம் இங்கே கூப்பிட்டு வரும்போது என்ன, காலேஜ் பசங்க நிறைய இங்கே வருவாங்க. ஆனால் இப்போ ஜென்ரலாக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவும் இருக்குது மெட்டீரியல். வாங்க போயிட்டு இது நம்ம அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். எவ்வளோண்ணா கலம்காரி? இந்த கலரை தான் நம்ம தேடணும், கொஞ்சம் டார்க்காக. இது வந்து என்னென்னா அம்பர்லாக்கு தைச்சா சூப்பராக இருக்கும். ஆனால் பிளைன் காட்டன் இருக்கா? எனக்கு இந்த இந்த மெரூன் பிளாக் இருந்தாலும் ஓகே தான். கட்டுங்க. அது எவ்வளோ ஒரு மீட்ரு? அகலம் ஜாஸ்தியா? சரி, இது நான் மொத்தமாக ஒரு 5 மீட்டர் எடுத்துகிறேன்னா எவ்வளோ தருவீங்க? இதில் வந்து நம்ம வந்து அம்பர்லா சுடிதார் தைக்கணும், பெருசாக அம்பர்லா வரா மாதிரி. அதனால் அதில் 5 மீட்டர் எடுக்கிறேன். ஏன்னா நிறைய கட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு நல்ல அம்பர்லா பெருசாக வரும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு கலர். இதில் என்னென்ன கலர் இருக்குது? அந்த கலர் அண்ணா, அந்த எல்லோக்கு கீழே கீழே. ஆ அதான், இல்லை அதுக்கு பதில் அந்த பிங்க் எடுங்க, ஆனியன் கலர் எடுங்க மேலே. எவ்வளோ அது? இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம சல்வார் தைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது அண்ணா இந்த கலர்லாம் பிளைன் வச்சுருக்கீங்களா? ஒரு மீட்டர் எவ்வளோ வராது? அரை மீட்டர் தருவீங்களா? பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் அந்த பிங்க் எடுங்க. எனக்கு பேட்ச் ஒர்க்குக்கு இங்க மட்டும் தான் வேணும். சரி, இதுல ஒரு 2 மீட்டர் கொடுங்க. அதுல ஒரு 2 மீட்டர் செலக்ட் பண்ணிருக்கேன். பேட்ச் ஒர்க்குக்கு வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணிருக்கேன். தரேன்னு சொல்லியிருக்காரு அந்த அண்ணன் எனக்கு. இது வந்து 350 ரூபா ஒரு மீட்ரு. ஆனால் என்ன சொல்கிறது, நல்லாயிருக்கு டிசைன். ஸ்டிச் பண்ணால் டாப்பு தைச்சோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் 350 ரூபா, 2 மீட்ரு வாங்கினா 700 ரூபாய் ஆகிடும். ஒர்த்து தான்.
வீட்டாண்டெல்லாம் வந்து கடைகளில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 200-250 ஒரு மீட்ரு வருது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுவே இங்கே வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு 125 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதா. இது வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த விஷயம். ஏன்னா இப்போ நான்லாம் வந்து மெட்டீரியல் எடுத்து தச்சு கொடுக்குறேன். இதில் பிளாக் இருக்காங்க, டாப்பு மட்டுமா? எங்க இதெல்லாம் நீங்கள் ஷர்ட் எடுத்து தைச்சா நல்லா இருக்குங்க, ஷர்ட் தைச்சா சூப்பராக இருக்கும். இதை எடுங்கண்ணா. இது எவ்வளோ நான் மெட்டீரியல் ஷர்ட் தைக்கிறதுக்கு தான் திக்காக தான் இருக்கு. அந்த க்ரீன் எடுங்கண்ணா. ம், அது அதுதான் அழகாக இருக்கும் ஷர்ட் தைச்சி போட்டால் எப்படி இருக்கு. இதெல்லாம் போட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆஃபீஸில். இந்த க்ரீன் வேணுமா, இந்த க்ரீன் வேணுமா, முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷர்ட் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் எடுத்தாச்சு, அது வேண்டாம். இது நம்ம வந்து ஷர்ட் தைக்கிறதுக்கு மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், உங்களுக்கு தான் ஷர்ட் தைக்க ஓகேவா. 2-2 மீட்டர் வாங்கியிருக்கேன். கலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நிறைய வாங்கலாம். கலம்காரியில் வந்து நான் ப்ளூ கலர் தேடிட்டே இருந்தேன், இந்த ப்ளூ கலர் இங்கே கிடச்சிருச்சு, வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் 120ஆ? கீழே இருக்கிறதெல்லாம் 120 மீட்டர், அதுவும் ரிடியூஸ் பண்ணி தரேன் பாருங்க. இதுதானே 250 சொன்னீங்க? இது வந்து நல்லாயிருக்கு, இந்த சம்மருக்கு வந்து இது ஏற்றது. இது நம்மளுக்கு உடம்பு வேர்வையெல்லாம் இழுத்துறோம், இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே ஒரே ரேட்டாண்ணா? ரெண்டு நல்லா இருக்கா அண்ணா? இது எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா, ரேட் சொல்லி கொடுங்க. நான் அம்பர்லாக்கு வேறு எடுக்கணும். எத்தனை மணி வரை இருக்கும் உங்க? நைட் ஒரு 8 மணி 8 மணி வரை இருக்கும். காலையில இதெல்லாம் எவ்வளவு வரும் ரேட்டு? கொஞ்சம் மாத்துவேன். இது ஒரு மீட்டர், இது 4 மீட்டர் 3.5. ஒவ்வொரு கடைக்கு போகும்போது ஒன்று ஒன்றும் பிடிக்குது, நான் வேற எடுத்துகிட்டே இருக்கிறேன். எனக்கு ஏதோ எடுக்கிறது ஏதோ விடுறதுனே தெரியல. இங்கே வந்தால் எல்லாமே பிடிக்குது. ப்ளூ கலர் தான் மெயினாக வந்து எடுக்கணும்னு வந்தது நான், ஆனால் எல்லா கலருமே எடுத்துருக்குறேன். இந்த அண்ணன் கடைக்கு வந்தால் ப்ளூ கலரில் கலெக்ஷன் நிறைய கிடைக்குது. இது என்னென்னா, இது வந்து எந்த சைடு வேணாலும் போட்டு கட் பண்ண முடியாது. இப்போ இதுனா எந்த சைடு வேணாலும் போட்டு கட் பண்ணலாம். இப்போ ஒரே சைடு தான் போட்டு கட் பண்ண முடியும் நம்மளால். இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல, இது கொடுத்துருங்க. இங்கே வந்துட்டு எனக்கு டைம் போகிறதே தெரியல, நான் வரும்போது வெளிச்சமாக இருந்தது, இப்போ இருட்டே போச்சு. ஆனால் மீதி டைம்லாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க சண்டே இருக்கான்னு கேட்போம். அந்த கடை இங்கே சண்டே கடை இருக்கா? இங்கே சண்டே டைமில் வந்தால் நிறைய கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். செலினுக்கு வந்து ஃப்ராக் தைக்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குது, திக்காக கம்மியாக எடுத்துக்கங்க, இதை ஹைட் பெருசு. சரி சரி, எப்படி கட் பண்ணி கட் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதில் ஒரு 2.5 மீட்டர் கொடுங்க போதும்.
ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ராக் ஸ்டிச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ராக் தைக்கிறது இதுலேயும் ஃப்ராக் தைச்சா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஷெலின் தைக்கிறதுக்கு ஒரு ஃப்ராக்கு துணியும், அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு ஷர்ட் தைக்கிறதுக்கு மெட்டீரியலும், அதுக்கப்புறமேட்டு எனக்கு சுடிதார் தைக்கிறதுக்கு கொஞ்சம் தான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய். You're not